ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரமத்திவேலியில் வந்து நியூ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு ஃபன் சிட்டி மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா தேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இது இந்த லொக்கேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் ரோட்டில் வந்து லாஸ்ட்டு ஜிஹெச்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஷாப் வந்து கிடச்சிரும். தேர்கடர் ஷாப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு டாய்ஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் சிட்டி மாதிரி கொஞ்சம் கிட்ஸ் கேம் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அமுல் ஐஸ்கிரீம் இருக்கும், அந்த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது தேர்கடை வச்சுருக்காங்க. நேம் வந்து தேர்கடை, ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு டாய்ஸும் கிடைக்கும், அதே மாதிரி வந்து கேம் சென்டர் வச்சுருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம டாய் ஷாப்பில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். டாய் ஷாப்புன்னு சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா கேம் சென்டர்னு சொல்லலாம். இதோட தீமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேம் சென்டர் தான். அதுக்கப்புறம் கிட்ஸ்லாம் வந்தாங்க, ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் சென்டர் தான். பிள்ளைங்க தான் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஓவரால் லுக் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீக் டேஸில் வந்திருக்கேன். வீக் எண்டேஸில் வந்து வந்தீங்கன்னா ரொம்ப வந்து க்ரௌடாக இருக்கும், குழந்தைங்க நிறையா கூட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஈவினிங் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நான் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ கிடச்சிச்சு, நாங்கள் தான் இருந்தோம், வேறு யாருமே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க கூட சரி பேசலாம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய், நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்திருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி தான் அந்த வந்திருக்கேன் உங்களுக்கு. நம்ம கிட்ஸுக்கெலாம் வந்து விளாட்லான்னு சொல்லிட்டு எவ்வளோ ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க விளாட்றதுக்கு? இந்த டாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 20 ருபீஸுங்களா? இண்டிவிஜுவல் பிரைஸ் ரெண்டு காயின், ரெண்டு காயினுக்குனா 20. ஒரு காயினா ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், ரெண்டு காயினா ரெண்டு டைம். ரெண்டு காயினா ஒரு காயினா ஒரு டைம் யூஸ் பண்ண முடியுமா? டைம் இருக்கு. டைம் மால்ல இருக்க மாதிரி மால்ல இப்படி தானே இருக்கும், பெரிய பெரிய மால்ல போனா இப்படி இருக்கும். கடை ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த ஃபன் இது வச்சிங்களா இல்லை இப்போதான் அப்படிங்களா? டாய்ஸ்லாம் இங்கே எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது? 20 ருபீஸ்லேருந்து இருக்குங்களா? விளாடுமா? இங்கே இருக்குங்களா? காமிக்கிற சேனல்ல என்னென்ன பிக்சர் தான் இருக்கும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் க்ளோசிங் டைம் வரைக்கும் இருக்குங்களா? 8 வரைக்கும் இருக்குங்களா? சரி ஓகே. எங்கே இருக்குங்க? தேவையான திங்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. ஆல்வின் தெரியும் அவங்க பேபி ஷாப். சரி ஓகே. தேர்கடை நேமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. தேர்கடைனா நான் சும்மா ஷாப்புன்னு மட்டும் தான் நினச்சேன். நாங்கள் இங்கே தான் கடை வச்சுருக்கோம், நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான். சும்மா டாய்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் காம்ப்ளெக்ஸில் இருக்கமா அவங்க கூட்டு வந்து நேற்று விளாண்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட் டைம் நாங்களே வரோம்.
இதோடு இதோட இது மாலில் இருக்க மாதிரி சொல்லிக்கலாம். தேர்கடைன்ற விட நல்லா இருக்கு. தெரியல அப்படி மேலே போ சாமி ஸ்டார்ட். இங்கே பாருங்க சேத், ஹாய் சொல்லுங்க. சரி விளையாட உள்ள போங்க. அம்மா பாருங்க பழம் பழம் அங்கே கிக் பண்ண வந்ததுல. இன்னொன்று ஃபாஸ்டா கிக் பண்ணணும், ரெண்டு கை ரெண்டு கையும். அந்த கை வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓடியா பாக்ஸிங். ஹாய் கவிதன் வீட்டில் கூப்பிடுவாங்கடா, ஆனால் காமாட்சி சர்டிஃபிகேட் நேம் கஜெட். இல்லை என்ன நேமே சொல்லவே இல்லை. வேணாம் பிடிச்சிருக்கா? சரிடா. இல்லை வருவல்ல, நான் அடிக்கடி வருவேன். நான் வரேன், என் தம்பி கூட்டிட்டு வீக்லி ஒன்ஸ் வரேன். ஆ சரி கண்டிப்பாக சொல்கிறேன்டா. இல்லை இந்த சைடு தான், நம்ம ஊரில் கல்யாணிவன் கோயில் இருக்குல்ல, அங்கே ஒரு கடை இருக்கும், அதை விட்டால் நம்ம அங்கே பைபாஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு வாங்க, இந்த சைடு வா. ஹாய் சொல்ல மெதுவா மே தூக்கி ரொம்ப மேல ஹைல போடணும். இதுல ஏறி போங்க, அது விழுந்துடும், சாக்ஸ் வந்து வலிக்கி விட்டுரும். இந்த சைடு வாமா, இந்த சைடு போங்க. மேலே ஏறுங்க. ஓகே ஓகே ஓகே, இங்கே சரி வாங்க. மார்னிங் ஆல்ரெடி டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க, காலையில் ஷாப் ஓப்பனிங்லேருந்து ஈவினிங் நைட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும். கேம் சென்டர் நம்ம விளாண்டுக்கலாம். அந்த கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. நிஷாத் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சூப்பராக என்ஜாய் பண்ணான், இண்டிவிஜுவலாக தனியாக இருந்து விளாண்ட மாதிரி இருந்துச்சு. இதுவே நீங்கள் செப்பரேட்டாக இருக்கணும் விளாடணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஷோராக வந்து ஆஃப்டர்நூன் டைமில் மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுளாக பிள்ளைங்களும் நல்லா வந்து திருப்தியாக விளையாடுவாங்க. இதே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க மாதிரி டைம் வந்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாமே இடிச்சிட்டு செஞ்சுட்டு கொஞ்சம் நம்ம கியூவில் நின்று தான் முன்னாடி இருக்க டாய்ஸ் எல்லாமே விளையாடுற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வாங்க, இல்லை ஈவினிங் டைம் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிள்ளைங்களாம் கிட்ஸ்லாம் நிறையா வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்பவே கூட்டிகிட்டு வாங்க. வேலூரில் வந்து எனக்கே தெரியாது ஷாப் ஓப்பனிங் இருக்குது, அதுக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தம்பிக்கு வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டீஸ் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் ஒன்ஸ் கூட போய் கூட்டிகிட்டு வந்து நம்ம விளையாடலாம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து விளையாடணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பரமத்தேரியில் உள்ள இருக்குது ஆல்வின் ஷாப்பு, நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கு பேபி ஷாப்பு. அவங்களோட அவங்க தான் இங்கே தேர்க்கடை நேமில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாய்ஸ் தம்பி உட்காரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் காயினு. பெரியவங்களுக்கு இருக்குது, நமக்கு வந்து 3D FID நம்ம மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அது ஒன்று இருக்குது. அப்புறம் பேஸ்கெட் பால் இருக்குது, கார் டிரைவிங் பைக் டிரைவிங் எல்லாமே இருக்குது. பெரியவங்களுக்கு இருக்குது, பெரியவங்களும் விளாடலாம். கிட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பார்த்துருப்பேன் காமிச்சிருப்பேன், எல்லாமே அதுவும் விளாடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம். ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 தான் செலவாகும். எனக்கு வந்து 160 ருபீஸ் செலவாச்சு. 60 ருபீஸ் வந்து பால் அந்த காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் மாதிரி விளாண்டேன், 60 ருபீஸ். மற்ற காய் 2-3 டாய்ஸ் விளாண்டான்,
அது 20 ருபீஸ் 20 ருபீஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் கேம் வாங்கினது வந்து 40 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. 160 ரூபா வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வா, உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல்ட் போட்டுடுறடா வேணாமா? முன்னாடி பிடிச்சுக்கோங்க. ஹாப்பி மாத்தாத. இருங்க இருங்க பாப்பா, இது எப்படி விளையாடுறதுனா லோட் ஆகணுமா? மெதுவா போ, எங்க இடி கூடாம ஓட்டணும். அந்த கார் பிடிச்சு பச்சை கலர் கார் பிடிச்சினா பாயிண்ட். போச்சா? அந்த காயினை காரை பிடிச்சினா பாயிண்ட் கிடைக்குங்களா? அது மின்னல் வேகத்தில் போகிற மாதிரியே இருக்கு. ஏன்னா சார் கார் ட்ரைஸ் பண்ணிட்டே இல்லையா? இங்க பாருங்க, சூப்பர். ஆஹா, அப்படி செய்யக்கூடாது சார். அப்புறம் வேற என்ன வேணும்? இங்க பாருங்க அம்மா பாரு. ஹாப்பி அப்படி கூடாது. மாமா
காசு கொடுங்க நீ சும்மா இது பண்ணிட்டு வந்திருக்க காசுலாம் இல்லை கமெண்ட் வா பாப்பா ஆனாயிடுச்சு